அரசியலில் தனித்து விடப்பட்ட நிலையில் ஒவ்வொரு முகாமாக அடைக்கலம் தேடும் பன்னீர் தற்போது துரோகிகள் என குற்றம் சாட்டியவர்கள் உடனே கைகோர்த்ததன் மூலம் அரசியலில் தொடர்ந்து நிறம் மாறுவது மீண்டும் உறுதியாகியுள்ளது. பதவிக்காக ஆசைப்பட்டு மன்னார்குடி குடும்பத்தை துரோகிகள் என்று சொல்லி எதிர்த்து தர்மயுத்தம் நடத்திய பன்னீர் இன்று மீண்டும் அதே துரோகிகளுடனேயே கைகோர்த்திருக்கிறார். இதன் மூலம் தான் ஒரு அரசியல் பச்சோந்தி என்பதை மீண்டும் நிரூபணம் செய்திருக்கிறார் பன்னீர். சசிகலா, டிடிவி உள்ளிட்ட மன்னார்குடி குடும்பத்திற்கு எதிராகவும் தன்னுடைய பதவியை பறித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டி கடந்த 2017 தர்மயுத்தம் நடத்திய பன்னீர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். ஆனால் இன்று அதே டிடிவி தினகரனோடு கைகோர்ப்பதற்காக அவரையே தேடிச் சென்று சந்தித்து தான் ஒரு சுயநலவாதி என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் பன்னீர். சில நாட்களுக்கு முன்னர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனை கிரிக்கெட் மைதானத்தில் சந்தித்து தனது அரசியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டும்படி கெஞ்சி கூத்தாடிய புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் வெளியான சூழலில் இன்று யாருக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தினாரோ அதே டிடிவியை சந்தித்து தன் அரசியல் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்று கெஞ்சி இருக்கிறார். என்னை அடித்தார்கள், என்னை மிரட்டினார்கள், ஊழலின் ஊற்றுக்கண்தான் இந்த மன்னார்குடி குடும்பம், புரட்சித் தலைவின் இறப்புக்கு காரணமே அவர்கள்தான் என்றெல்லாம் பல்வேறு வகை வகையான குற்றச்சாட்டுகளை அடுக்கிய பன்னீர் இன்று டிடிவி சார் என்று காலில் விழாத குறையாக கதறிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை தனது அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டதன் காரணமாக என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒவ்வொரு எதிர் முகாம்களாக சென்று அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கும் பன்னீரின் பச்சோந்தித்தனத்தை பல்வேறு தரப்பினரும் கழுவி கழுவி ஊற்றி வருகின்றனர்.